அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்த இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் நீங்கள் ஏராளமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர்கள். அதில் மிகவும் முக்கியமானது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அரவக்குறிச்சியின் நீண்ட நாள் கனவான அரசு கலை அறிவியல் கல்லூரி, மணப்பாறையில் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி, கரூரில் ஒரு விவசாய கல்லூரி மற்றும் முருங்கை ஏற்றுமதி மண்டலம் என்று ஏராளமான திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் கரூர் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான நீர்வளத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற வெள்ளியணை, பஞ்சப்பட்டி மற்றும் தாதம்பாளையம் ஏரிகளில் ஆய்வு செய்து நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் திண்டுக்கல்லில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தேவாங்கு சரணாலயம் அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் மட்டுமல்ல, திண்டுக்கல் மாவட்டத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற வேடசந்தூர் வனப்பகுதியும் தேவாங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை ஆட்சியில் இருந்தவர்கள் அதே கோம்பை வனப்பகுதியை சூறையாட முயற்சி செய்யும் பொழுது அதை நாம் தடுத்து நிறுத்தினோம். இப்பொழுது அந்த வனப்பகுதியை பாதுகாக்க அது தேவாங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக உங்களுக்கு சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் விவசாயிகளுக்கு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு சூழலில் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இலவச மின்சாரத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்ற கொள்கை உறுதியோடும் இருப்பது பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரையை நடைப்பயணத்தை கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்தீர்கள். வழியெங்கும் இன்று பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து அந்த யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்களையும் சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்வர்களையும் இளைஞர்களையும் அங்கே நாங்கள் சந்திக்கின்றோம். விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒரு சூழல் இந்தியா முழுவதும் இங்கே இருக்கிறது. விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மசோதாவும் இங்கே தாக்கல் செய்யப்பட்டு மீண்டும் ஒன்றிய அரசால் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு நெருக்கடி மிகுந்த இந்த சூழலில் தமிழ்நாடு அரசாங்கம் தங்களுடைய தலைமையில் விவசாயிகளுக்கு தாயுள்ளத்தோடு நாங்கள் இருக்கிறோம், இலவச மின்சாரத்திற்கு எதிராக எது வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம் என்ற கொள்கை உறுதியோடு நீங்கள் இங்கே 150,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவித்திருக்கிறீர்கள். அதற்காக விவசாயிகளும் தமிழகமும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. விவசாயிகள் சார்பாகவும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சார்பாகவும் தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறுகிய காலத்தில் 1,50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குவதற்கு பெருமுயற்சி அளித்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் மின்சாரத்துறை அதிகாரிகளையும் மனமாற பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை நல்கும் தருணம்.